ஹலோ கை சீனி நம்ம பார்க்க போறேன் எபிசோட் டென்னு தான் அப்படி நீங்க மற்ற எபிசோட பார்க்கலாம் ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நாள் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம குள்ள போகலாம் நம்ம இது வரைக்கும் பாத்துருப்போம் இந்த மாதிரி அக்கீராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட வில்லேஜுக்கே வந்திருப்பாங்க அந்த வில்லேஜ் வந்து இப்போதிக்கு சேஃபா தான் இருக்கு ஏன்னா அந்த வில்லேஜ்ல இருக்க ஆளுங்க வந்து அந்த டனல்ல அடைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் சில பேர் நம்ம அக்கீராக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்க இருக்காங்க அதுவும் அவங்களாம் சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க அங்கே ஒரு பொண்ணும் இருக்கு இது வந்து சொல்ல போனா ஒரு ஹேர் ஸ்டைலும் ஷாப் வச்சிருந்தது இதனாலேயே நம்மளாலும் அங்க ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாம் பண்ணிக்கிறான் இவன் ஹேர் ஸ்டைல் பண்ணனால இவனோட பக்கெட் லிஸ்ட்ல இதுவும் ஒன்னு நிறைவேறிது அங்க இருக்க மற்ற பொண்ணுங்களும் அவங்களோட ஜாபை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றா நான் வந்து மூவிஸ்ல எல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன் அதுவும் இல்லாம ஜாம்பி அப்படின்னு ஒரு சாங் எல்லாம் நாங்க இது பண்ணோம் தான் நம்ம அக்கீரா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்து நடந்திருப்பான் நாங்க வந்து அந்த மூவி எத்தனை இருக்கும் போது என்ன ஆச்சு தெரியல இந்த ஜாம்பி பேண்டமிக்கும் ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்ல எங்களுக்கும் சரியா தெரியாது இது வந்து ஆரம்பிச்சதுன்னு நாங்களும் ஜாம்பி படம் தான் உள்ள போந்து இருக்க மனுஷங்க எல்லாரையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது நாங்க தப்பிச்சு தான் இருக்க வில்லேஜ் மெம்பர்ஸும் ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க ஏன்னா அவங்க எந்த விதமான கேள்வியும் கேட்காம எங்களை வாழ விட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எங்களுக்கும் வேற வழியே இல்லையா இதனால நாங்களே எங்களோட வாழ்க்கைய இங்கதான் கழிக்கலாம்னு இருக்கோம் அதுவும் வாழ்க்கை முழுக்க இந்த சைடு நம்ம சுசுக்காவும் அங்க அடுப்புல சாப்பாடு செய்ய கத்துனிருக்கா ஏன்னா இப்ப அந்த சிட்டில எலக்ட்ரிசிட்டியும் இல்ல அதனால இந்த மெத்தடியும் கத்துக்கிறது நல்லதுன்னு நினைச்சு அவளும் கத்துனு இருக்கா இப்படி சமைக்க தான் அவளுக்கு பிடிச்சிருக்கா திடீர்னு ஏதோ ஒரு கிழவு வந்து அவனை பிடிக்கிறான் நல்ல வேலை அங்க இருக்க ஒரு லேடி வந்து அந்த கிழவனை பிடிச்சி வெள்ள தள்ளிது சாரிமா என்ன வந்து மனுஷன் அவன் வந்து ஒரு நல்ல மனுஷன் தான் ஆனா எப்பத்துல இருந்து அவங்களோட பொண்டாட்டி இறந்து போனாங்களோ அப்பத்துல இருந்து இவனுக்கு என்ன தெரியல பைத்தியம் பூச்ச மாதிரி நடந்துக்கிறான் அவன் வந்து உன்ன அவனோட ஒய்ஃப் நினைச்சுக்க நான் போல ஆனா இவன் பைத்தியம் ஆகுதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜோட பெஸ்ட் ஹண்டரா இருந்தான் இப்படி இவங்களும் பேசின்னு பேசினிருக்க அப்பதான் ஒரு பர்சனும் அங்க கயிற கேட்டேன்னு வந்து நிற்பான் ஏன்னா கையில அடிபட்டிருக்கும் இத பார்த்து நம்ம சுதுக்காவும் அங்க பேண்டேஜ சுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல இது கேட்டோனே அவங்களுக்கும் இவ ஒரு டாக்டர் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம சுதுக்காவும் அங்க டாக்டர் இல்லன்னு சொல்லி ட்ரை பண்றா இருந்தாலும் அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் இவ டாக்டர் நினைச்சு இதே மாதிரி நிறைய தாத்தா பாட்டிங்க இவங்களும் வந்து அவங்களோட பிரச்சனை எல்லாம் வந்து சொல்றாங்க இந்த சைடு நம்ம கெஞ்சவும் ஒரு சைடா பாத்தன இருக்கான் அங்க பார்த்தா ஒரு ஓட்டையும் இருக்கு அதுல இருந்து பயங்கரமா நாத்தடிக்குது இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அதுக்குள்ள ஒரு மேனியூர் தான் இருக்கு அதாவது நான் சிம்பிளா சொன்ன மனுஷங்களோட மேனியூர் அதுவும் இல்லாம ஹியூமன்ஸோட மேனியூர் இதெல்லாம் இது குள்ளே இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இவங்களோட ஃபார்மிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இதெல்லாம் நல்லா விளையுமா அதனாலேயே அங்கே இருக்கற ஒருத்தனும் சொல்கிறான் நீ வந்து இதில் குதிச்சாலும் உனக்கு பிரச்சனை வராது ஏன்னால் இது அவ்வளோ நல்லது ஆனால் இதெல்லாம் நம்ம கெஞ்சு உட்காண்டுக்கவே இல்லை அப்போ தான் இவனே சைடில் பார்க்கறான் ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துருக்கு இதுவும் சொல்லப்போனால் சிட்டிலேருந்து தான் வந்திருக்கு இவளுக்கு ஃபேமிலிலாம் யாரும் இல்லை ஃபேமிலின்னு பேரில் இவளோட நாய் வண்டி தான் இருக்குது அவள் எப்பயுமே சோகமாக தான் இருப்பாள் ஏன்னா அவளுக்கு நீ எந்த விதமான ஃபேமிலியும் இல்லைல்ல இதனாலையே நம்ம கெஞ்சவள் அங்கே போய் சொல்கிறான் நீ வந்து கவலையே படாதே இந்த மாதிரி என்னோட ஹாபியை நான்

ஏரி டைப்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க ஏதோ ஒண்ணு சுத்துது இது என்னதுன்னு தெரியுமா இது தான் இந்த வில்லேஜுக்கு கரண்ட் எல்லாம் வரும் ஏன்னா இங்க பயங்கரமான அனிமல்ஸும் இருக்கு அதுவும் இல்லாம ஜாம்பி அனிமல்ஸும் இருக்கு சாம்பிஸும் இருக்கு தான் நாங்க இது வழியா கரண்ட் இழுக்கிறோம் இது வழியா கரண்ட் இழுத்துக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த பென்சுக்கெல்லாம் போவோம் இதனால எந்த விதமான சாம்பி அதை தொட்டாலும் சாக்கச்சு அங்கேயே செத்து போயிடும் இந்த பென்சஸ்ல நார்மலான கரண்ட் தான் சொல்ல ஓடும் அதுவும் இந்த வீட்ஸ் வழியா தான் போவோம் ஆனா இதனால ஹியூமன்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இதோட கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்கு நம்ம வந்து இதை வந்து ஏத்திட்டா அவ்வளவுதான் இதோட பவர் இன்னும் அதிகமாயிடும் இதுனால இங்க ஒரு ஆர்டர் இருக்கு இந்த மாதிரி யாருமே அதை தொடக்கூடாது இதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணும் பேசுது இந்த மாதிரி எனக்கு இந்த வில்லேஜுக்கு வந்தக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது இந்த மாதிரி சில டைம்ல நம்ம ஒன்னா வேலை செய்யதும் நல்லது அதாவது ஹியூமன்ஸ்லாம் எல்லாம் வேலை வேலை தான் எல்லாமே நல்லதான் நடக்கும் அதெல்லாம் இந்த வில்லேஜ் பார்த்தாதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது என்ன நீங்களே பாருங்க இங்க இருக்க எல்லாருமே ஒன்னா வேலை செய்யறாங்க என்னதான் ஒரு சின்ன வேலையை பண்ணாலும் அதுல நிறையவே சந்தோஷம் கிடைக்குது இதுக்கப்புறம் நம்ம அக்கீராவதா காட்டுறாங்க அவனும் ஃபார்மிங் வேலை எல்லாம் சாயந்திரம் முழுக்க பண்றான் சாயந்திரம்

அப்பா கூட மனசு விட்டு நிறைய விஷயத்த பேசுறான் இப்படி நம்ம பேசினோ அவங்களோட அப்பாவை இப்பதான் அக்கீரா அப்பாவும் இருக்காரு அவரும் இப்போ ரொம்பவே வீக்கா வர தெரியுறாரு சொல்றான் எனக்கு வந்து சின்ன வயசுல நான் வந்து எப்பயுமே சிட்டில இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது எனக்கு சிட்டில இருக்கிறது தான் சொல்ல போனா பிடிக்கும் ஆனா வில்லேஜ்ல இந்த விஷயத்த எல்லாம் அப்புறம் எனக்கு வில்லேஜும் பிடிக்க ஆரம்பிச்சது வில்லேஜ்ல இருக்கிறது அவ்வளவு போரிங் எல்லாம் இல்ல இங்கேயோ ஜாலியா தான் இருக்கு ஆனா நம்ம டென்டோ அதாவது நம்ம அக்கீராட அப்பா வந்து சொல்றாரு இந்த மாதிரி நம்ம நம்மளோட வாழ்க்கையில் எப்பயுமே நம்மளோட ஹாபிஸ நம்ம நேரவேத்த பார்க்கணும் ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிருந்தேன் நினைச்சிருந்தான் இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா கூட வந்து ஜாலியாக இருக்கலாம் நினச்சிருந்தான் ஏன்னா இதுதான் அவனோட லட்சியமாவும் இருந்தது இது நம்ம அம்மா அவங்க அப்பா கையில கேக்குறான் அம்மா நீங்க வந்து என்ன லட்சியம் வச்சிருந்தீங்க ஓ என்னோட லட்சியத்தை பத்தி கேக்குறியா எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி நான் ஏத்த நான் மேல இருந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை என்ன நாங்க எப்போலாம் இந்த வில்லேஜ விட்டு வெளில போறோமோ அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த வில்லேஜ் வந்து எவ்வளவு குட்டியானதுன்னு அதே தான் ஒரு சிட்டியும் ஒரு சிட்டியை விட்டு நீங்க வெளில வந்ததான் அந்த சிட்டி வந்து எவ்வளவு குட்டின்னு உங்களுக்கே தெரியும் உனக்கே தெரியும் அக்கிரா நீ வந்து ஸ்பேஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு பாத்தன்னு வச்சுக்கேன் அது வந்து உனக்கு குட்டியா தான் தெரியும் ஏ அக்கிரா உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி உன்னோட அப்பா நான் எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி நான் ஆஸ்டன் ஐட்டம் எனக்கு ஒரு ஆசை ஆனா என்ன பண்றது எனக்கு தான் படிப்பே அவ்வளவு வரலையே இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க சீச்சு நிற்காங்க இதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்றாரு ஆமா இது என்ன ஒரு வியர்டான ஹாஸ்டல் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லப்பா இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயத்த பேசி அங்கே ஜாலியா சீச்சு நிற்காங்க இதுக்கப்புறம் நம்ம அக்கீராவும் அவனோட பக்கெட் லிஸ்ட்ல பேரண்ட்ஸ் கூட ஜாலியா லைஃப் ஸ்பெண்ட் பண்ணல அதை வந்து அடிச்சிடறான் நெக்ஸ்ட் சீன்ல ராத்திரி ஐந்து நம்ம காந்தாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காங்க இவங்களும் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க புல்டர் அவங்களோட சாவியும் இவங்க திருடுறாங்க இதுக்கப்புறம் அங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸை நம்ம பார்த்தோம்ல அதையும் உடைச்சு விட்டுறாங்க இதனால அந்த ஓல்ட் வந்து அதிகமா தான் இருக்கும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் கவனம் இல்லாம அவங்க வந்து அந்த டனல் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போனக்கு அப்புறம் அந்த புல்டர் சரியா நகர்த்திடுறாங்க இதனால உள்ள இருக்க ஜாம்பி எல்லாமே அந்த வில்லேஜ் குள்ள போக ஆரம்பிக்குது இவங்களுக்கு வந்து என்ன ஆசைனா இந்த மாதிரி இவங்க நல்லா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல அதாவது இவங்களுக்கு யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது போல இதனால தான் இவங்க எல்லாரையுமே கேடுக்கணும்னு இப்படி பண்றாங்க இப்போ இந்த சாம்பிகள் இந்த வில்லேஜுக்கு போதா இப்போ அவங்களும் சாம்பியா மாறிடுவாங்க இதையே ஒரு காரணமா வச்சு நம்ம காந்தா வந்து நம்ம அக்கிராக்கும் பதிலடி கொடுத்துருவான் இதுக்கப்புறம் அங்க இருக்க வில்லேஜ் ஆளுங்களும் அங்க சந்தோஷமா இருந்து இருக்க அப்போதான் இவங்களுக்கே நோட்டீஸ் ஆகுது இந்த மாதிரி ஜாம்பி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு இதனாலேயே நம்ம அக்கிரா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்து பார்க்க அங்க பார்த்தா ஃபயர் இருக்கு அந்த ஃபைல்ல இருந்து பார்த்தா நிறைய ஜாம்பிலாம் எல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் பார்த்து நிற்க அவங்க அப்பாவும் சொல்றாரு இந்த மாதிரி நீ இங்க இருக்காத போய் வில்லேஜ்ல நிறைய ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு பாதுகாப்பா இங்க இருக்க ஏரியாவை நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவரும் சொல்றாரு இந்த சைடு எல்லாருமே பயந்து ஓடி நிற்காங்க நம்ம சுசுக்காவும் அங்க பயந்து நிற்கா

அவன் இன்னமும் சந்தோஷம் இருக்கான் இவங்களாம் சாம்பியா தான் ஆகணும் இந்த சைடு நம்ம கெஞ்சவன் அங்க இருக்க அஞ்சுவை தூக்கின்னு ஓடினு இருக்கான் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியும் நாலஞ்சு ஜாம்பி வந்து தொத்தினு வந்துட்டு ஆனால் ஆனா நல்ல வேலை நம்ம பீட்ரிக்ஸ் வந்து அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் வெட்டி போட்டுறான் இதுக்கப்புறம் இவங்களும் ஓடி ஓடி ஒரு ஏத்துக்கு வந்து எல்லாருமே மீட் பண்றாங்க இவங்க என்னதான் தனியா மீட் பண்ணியிருந்தாலும் இவங்க தான் தப்பிச்சிருக்காங்க இன்னமும் வில்லேஜ் ஆளுங்க வில்லேஜ்லேயே மாட்டின்னு இருக்காங்க இதனாலேயே இவங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அவங்களையும் ஆனா என்ன பண்றது வில்லேஜை சுத்தி ஃபுல்லாகவே சாம்பியா இருக்கேன் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ரூட் தான் இருக்கு இந்த மாதிரி நம்ம பென்சஸ் உடச்சு உள்ள பூந்து தப்பிச்சிடலாம் ஆனா இதுல வந்து கரண்ட் ஓடுமே அதுக்கு நம்ம என்ன பண்றது இதெல்லாம் கேட்ட அந்த ஃபாரின் பண்ண சொல்றா இந்த மாதிரி இதுல நார்மலான ஒரு கரண்ட் தான் ஓடுது அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது இதை கேட்டு நம்ம கெஞ்சக்கும் அவ்வளவு ஆறும் இதனால அவனும் அங்க போய் தொட ஆரம்பிக்க அவனுக்கு பார்த்தா அங்க பயங்கரமா சாக் அடிக்குது இதை பார்த்து நம்ம சுசுக்காவும் ஒரு கட்டை ஏத்து ஒரே போடு இதனால அவனும் தப்பிச்சிடறான் இப்பதான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த கரண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ஷனோட இருந்தோம் ஆனா இப்போ அதே கரண்ட்னால நம்ம இந்த வில்லேஜுக்குள்ளேயே மாட்டிக்கணும் இதனாலேயே அவங்களும் யோசனை இருக்க அப்பதான் நம்ம காந்தா அங்க பார்த்த புல்டசர்ல எத்தனை வரா அவன் பின்னாடியே பார்த்தா நிறைய சாம்பியா வந்து இருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இதுக்கு பின்னாடி எல்லா காரணமும் நம்ம காந்தா தான் இதனாலேயே அவங்களும் கேக்குறாங்க இந்த மாதிரி உனக்கு என்னடா ஆச்சு எதுக்குடா இப்படி பண்றேன்னு இதெல்லாம் கேத்து நம்ம காந்தா அவங்க கூலா சொல்றான் இந்த மாதிரி நான் எதுக்கு தெரியுமா இதெல்லாம் பண்ணேன் எப்படி ஒரு நாள் நம்ம வந்து சேர்த்து போயிடுவோம் அதுவும் நம்ம சாம்பியா தான் மாற போறோம் அதனால என்னோட மனசுக்கு பிடிச்சத நான் வந்து இப்போ பண்றேன் அதுக்கு என்ன இப்போ இப்படி இவன சொல்ல இருக்க நம்ம அக்கீராவும் இப்பதான் அவனோட கையை பாக்குறான் பாக்குறான் இதை பார்த்தா அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஏன்னா இதே மாதிரி டைரி நம்ம அக்கீர அவன் வச்சுருக்கான் இப்படி இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்க இப்போதான் நம்ம காந்தக்கும் ஒரு ஆசை வருது இந்த மாதிரி இப்போ நம்ம அக்கீர வந்து சாம்பிய மாறணும் எனக்கு அவனை சாம்பிய மாத்தி பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா அவனை காலேஜ்ல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது எனக்கு வந்து ஏன் தெரியுமா அவனை பிடிக்காது இந்த மாதிரி காலேஜ் டைம்லயே நீ வந்து எப்பயுமே ஜாலியா இருப்ப அதுவும் இல்லாம எந்த விஷயத்தையும் யோசிக்காம பண்ணுவ அதனாலயே எனக்கு உன்னை பார்த்தாலே வயிறு எரியும் தெரியுமா அதனால நான் இப்போ என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து எல்லாத்தையும் பண்ண போறேன் இப்போதான் நம்ம அக்கீராவே சொல்றேன் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளால வாழ முடியும் அதனால நம்ம நம்மளுக்கு என்ன தொந்தோ நம்ம வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம் நானும் அதே தான் என்னோட வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் ஆனா நான் வந்து எப்பயுமே மத்தவங்களை ஆபத்துல மாட்ட வைக்கணும் நான் வந்து எதுவுமே பண்ணதில்ல அந்த ஒரு விஷயம் உன்னோட டைரிக்கும் என்னோட டைரிக்கும் ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்குது ஆனா இப்ப உன்னோட டைரினால நிறைய ஆபத்து உண்டாகுது இப்ப வில்லேஜ்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க நான் வந்து இன்னமும் என்னோட டைரியில இருக்க விஷயத்தெல்லாம் முடிக்கல அதாவது என் பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னமும் நிறைய இருக்கு அதெல்லாம் முடிக்காம நான் என்ன சாம்பியா மாறுவேன் நினைக்கிறேன் என்ன நான் வந்து அப்படி வண்டி மாற மாட்டேன் சரி அக்கீரா நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி யாரோட பக்கெட் லிஸ்ட் வந்து யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றான்னு யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரு நம்ம அக்கீராவோட பக்கெட் லிஸ்ட்ல இப்போ என்ன லிஸ்ட் இருக்கு அதாவது அவனோட பேரண்ட்ஸுக்கு இன்னமும் நல்லது பண்ணோம் ஆனா இதுவே அவனோட பக்கெட் லிஸ்ட்ல பார்த்தா இந்த மாதிரி நம்ம அக்கீராவை ஒரு ஜாம்பியா மாத்தணும் ஆனா இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி ஜாம்பி எல்லாமே இங்கதான் சுத்தி நிற்குன்னு இதனாலயே நம்ம சுசுகாவ சொல்றா நம்ம வந்து இங்க இருக்க கூடாது நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும் இப்பதான் நம்ம அஞ்சு வயசு சைட்ல பாக்குறோம் அவளோட டாகும் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கு இதனால அவளும் அவளோட டாகத்தை எல்லாம் நாங்க போயின்னு இருக்கா இந்த சைடு நம்ம பேட்ரிக்ஸும் அங்க இருக்க ஃபென்ஸ்ல ஓடுற கரண்ட் ஆஃப் பண்ணலான்னு போயின்னு இருக்கா இந்த சைடு நம்ம அக்கீராவும் சொல்றான் இந்த மாதிரி நான் என்னோட பேரண்ட்ஸை நான் சேஃபா வச்சாவணும் அதனால நான் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட போறேன் நம்ம சுதுக்காவ சொல்றான் இந்த மாதிரி நான் வில்லேஜ் மெம்பர் எல்லாரையும் நான் பாதுகாக்க போறேன் அதாவது நம்ம பேட்ரிக்ஸ் வந்து இப்போதைக்கு அந்த கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அவ ஆஃப் பண்ண அத்த செகண்ட் நாங்க எல்லாருமே அந்த சைடு வழியா வந்துடுவோம் நம்ம கெஞ்சவங்க சைட்ல பாக்க இப்பதான் நம்ம அஞ்சு அங்க இருக்கா ஏன்னா அவளோட டாக் வந்து அங்க இல்ல இல்ல இதனாலேயே நம்ம கெஞ்சவன் சொல்றான் இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு காப்பதெல்லாம் போகலாம் பண்ணலான்னு இருக்கேன் நீ வந்து கவலைய படாத இந்த மாதிரி நம்ம எல்லாருமே உயிரோட தான் இங்கிருந்து தப்பிப்போம் இப்படின்னு இவங்க எல்லாருமே அங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சைடு இதே மாதிரி நம்ம காந்தாவாங்க சொல்றான் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட மனசை விட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் அதாவது நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷனை தவிர இந்த மாதிரி இங்க இருக்கு எல்லாரையுமே நீங்க ஜாம்பியா மாத்தணும் அதை ஒண்டி பண்றீங்க இப்படிவா சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது மறக்காம கீழே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பண்ணது அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஒரு மைக் யூஸ் பண்ணுறேன் அதனால இது டிஃப்ரெண்டாக தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க இந்த வீடியோ திரும்ப முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே இங்கே உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா